வெல்கம் டு நாஞ்சில் நாட்டு இன்ஃபோ சேனல். நம்ம இப்போ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஹெல்த்தியான கருப்பட்டி காப்பு. இந்த சீசனலுக்கு ஏற்ற ஒரு ஹெல்த் ட்ரிங்க். தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஓமம், 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு, 10 திருப்பிலி, 1 துண்டு சுக்கு, 1 துண்டு அதிமதுரம், 100 கிராம் கருப்பு கட்டி, கற்பூரவல்லி 5, வெற்றிலை 2, சிறிய வெற்றிலைனா 2, பெருசுனா 1, 1 பிடி துளசி, 10 தூதுவளை இலை. இனி நம்ம இந்த பொருட்களை எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். இது இந்த ஸ்டேஜுக்கு நம்ம குறை குறை பிடிச்சா போதும். ஆனால் வெத்தலை மீதி எல்லா இலைகளையும் நம்ம சும்மா கத்திரி வச்சு கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி போடணும். நம்ம இப்போ இதில் வந்து 6 கப்பு தண்ணி இதுக்கு சேர்க்கணும். இந்த ஜக்கில் 6 கப்பு தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். இதை இப்படியும் இந்த பாத்திரத்தில் விட்டுடலாம். இந்த 6 கப்பு தண்ணியும் 4 கப்பு தண்ணி ஆகுது வரைக்கும் அடுப்பில் நம்ம அதை கொதிக்க விடணும். கருப்பட்டி இலையெல்லாம் நம்ம பிடிச்சி வச்சது மருந்து, இது குறை குறை பிடிச்ச பொடி. இதை இவ்வளவுமே சேர்த்து நம்ம இனி ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ இதை அடுப்பில் வச்சாச்சு. இனி இது 4 கப்பு ஆனதுக்கு அப்புறமா இது உங்கள்கிட்ட நான் காட்டேன். இனி இது 4 கப்பு ஆட்டு நமக்கு வத்தியாச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஆறு கப் தண்ணி வச்சு நம்ம 4 கப்பாக அதை வத்த வச்சு எடுத்துருக்கோம். இப்போ அது வந்து 5 பேர் குடிக்கிறதுக்கு தாராளமாக போதும். சின்ன குழந்தைங்களுக்கு 1 சங்கு கொடுங்க, பெரியவங்க 1 டீ கப் அளவு குடிங்க. இப்போ இது சீசனலுக்கு ஏற்ற ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க். இது நீங்கள் வாரத்தில் 1 நாள் குடிச்சிங்கன்னா சளி தொந்தரவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.